அடுத்து வந்து வாணியம்பாடி அப்துல் ஹமீது கேட்குறாரு, வீட்டினுள் எறும்புகள் நிலைப்படிகளிலும் டைல்ஸ் ஓரங்களிலும் ஓட்டையிட்டு வெளிவருகிறது. அப்போது அதை அழிக்க எறும்பு மருந்து எறும்பு சாக்பீஸ் பயன்படுத்தினால் எறும்பை கொலை செய்த குற்றம் வருமா? கழிவறையிலும் குளியல் அறையிலும் உள்ள எறும்புகளை தண்ணீர் ஊற்றி விடுகிறோம், இதுவும் கொலை செய்த குற்றத்தில் வருமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அந்த எறும்பு தொல்லைக்காக வேண்டி இது மாதிரியான காரியங்களை நம்ம செய்கிறோம். இது எதுக்குனால கேட்குறாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உயிரினங்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4ல ஒன்று என்னென்னா எறும்பு, ஒன்றும் எறும்பு, தேனி, குதுகுது, இன்னொரு பறவை, அது இங்கே நம்ம நாட்டில் இல்லாத ஒரு பறவையை சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த சுரது பறவை, அந்த பறவையை கொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்போ அந்த 4 உயிரினங்களை கொல்லக்கூடாது என்பதில் நம்மளுக்கு எறும்பையும் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எறும்பை கொள்வதற்கு மார்க்கத்தில் நமக்கு தடை இருக்கிறது, தேனீக்களை கொள்வதற்கு தடை இருக்கிறது, அந்த ஹுதுஹுது பறவை மரங்கொத்தி பறவை இருக்குல்ல அதை வந்து கொள்வதற்கு தடை நபிகள் நாயகம் தடுத்துட்டாங்க. இந்த தடையின் பிரகாரம் பார்த்தால் எறும்புகளை கொல்லக்கூடாது, இது ஒரு பொதுவான ஒரு விதி. இந்த பொதுவான விதியில் வந்து அதுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால், நமக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துது, நமக்கு இழப்பை ஏற்படுது, நம்ம வீட்டுக்குள்ளே புகுந்து நம்முடைய பொருளை நாசமாக்குகிறது, இப்படியான ஒரு காரியம் எறும்பு மூலமாக நிகழும் பொழுது அப்பவும் கொல்லக்கூடாதா, அல்லது தெருவில் இருக்கிற எறும்பு புற்றில் போய் அடித்து கொல்லக்கூடாதா என்று கேட்டால், நமக்கு கேடு தர்ற எதையும் நம்ம கொல்லலாம். ஏன்னு கேட்டால், அந்த ஒரு தொழில் பண்ணுறான்னு வைங்களேன், அவனுடைய தொழிலுடைய சரக்குகளையெல்லாம் அவனுக்கு ஒரு எறும்பு கூட்டம் நுழைஞ்சிருச்சின்னு சொன்னால் அவன் விற்க முடியாது, அவன் தலையில் கழிச்சு உட்காந்துருவான், அனைத்துலையும் ஓட்டை போட்டு நினைஞ்சிடறேன், பவுடர் போட ஆக்கி விட்டு போயிடும், அந்த பொருள் வந்து விற்க முடியாமல் போயிடும். வீடுகளில் உள்ள உணவுப் பொருள்கள்லாம் நுழைஞ்சி சாப்பிட்டு என்ன செய்யும், அதை வீணாக்கிட்டு போயிடும், மறுபடி பயன்படுத்த முடியும். சில பொருளை பயன்படுத்துகிறதா இருக்கும், சில பொருள்களை பயன்படுத்த முடியாமலும் போயிடும். அது போக என்ன செய்யணும், படுத்து கிடக்கும்போது காதுக்குள்ளே நுழைஞ்சின்னு வைங்க, அவ்வளோதான், அன்றைக்கி ஒரு நாள் கூட நம்ம தூங்க முடியாது, தண்ணி ஊற்றி இதை வெளியேற்றி என்னமோ செஞ்சு பார்ப்பாங்க. அப்போ காதுக்கு அதுக்கு என்னென்னா, அது காதுன்னு தெரியாது, செவத்தில் உள்ள துவாரம் அதுக்கு தெரியாது. அது மாதிரி வந்து கட்டிடங்களில் நுழைஞ்சி ஓட்டப்பட்டு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கட்டினுடைய உறுதித்தன்மை பாதிக்கப்பட்டணும். எறும்பு ஓடி ஓடி என்னவாயிரும்னு கேட்டால், அந்த கீழே அந்த மண்ணுடைய பிடிமானங்கள் குறைஞ்சி போய் ஒரு சின்ன சின்ன அதிர்வுகளுக்கெல்லாம் வெடிப்பு விடக்கூடிய அளவுக்கு ஆக்கிரும் அந்த எறும்புகள் வந்து. இப்படியான எறும்புகளும் இருக்குது. அப்போ எறும்புகள் வந்து அவற்றினுடைய உலகத்துக்குள்ளே இருந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம போய் அடிக்கக்கூடாது. இப்போ தேனி இருக்குது, தேனி வீட்டுக்குள்ளே இருக்குது, அது அதனுடைய இடத்துல இருக்கும், அதனுடைய இடத்துல இல்லாமல் நம்ம வீட்டில் பறந்தது கொட்டை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வது, அப்போ அடிக்கலாம். அப்போ அதை அடிக்கக்கூடாதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், அந்த எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அவை வந்து அவற்றுக்குன்னு உள்ளது திறந்த வெளிகள். இது நமக்குன்னு ஒரு இடத்த உண்டாக்கிட்டு நம்ம பொருள்னு ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருக்கும் பொழுது நம்ம பொருளையோ நம்மையோ நஷ்டப்படுத்தி நம்மளை பட்டினி பசியிலையும் கிடக்கிற அளவுக்குலாம் அந்த எறும்புகளால் ஆக்கிவிட முடியும். அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடும் என்று சொன்னால், அப்போ அந்த எறும்புகளால் நம்முடைய உணவுகள் நாசமாயிடக்கூடாது, உணவு சேதமடையக்கூடாது, நம்முடைய காதுகளில் நுழைந்து நமக்கு ஏதாவது கஷ்டத்தை தந்து விடக்கூடாது, சும்மா கடித்து நம்ம தூக்கத்தை கெடுத்துடக்கூடாது, படுத்து நறுக்கு நறுக்கு நாலு இடத்துல கடிச்சுன்னு வைங்களேன், விச எறும்புலாம் கூட இருக்குது, தடிச்சு தடிச்சு போயிடும், அப்படியானதெல்லாம் வரும் என்று சொன்னால் நமக்கு கேடு தரும்போது என்ன செய்ய வேண்டியதில்லை, அதை பார்க்க வேண்டியது இல்லை. இதை நம்ம விளங்குவதற்கு என்னென்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ரெண்டு ஹதீஸ் இருக்குது. ஒரு ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், முந்தைய காலத்தில் ஒரு இறை தூதரை, நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, முந்தைய காலத்தில் ஒரு நபியை ஒரு எறும்பு கொட்டிவிட்டது. கொட்டின உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த எறும்பு புற்று இருக்குல்ல, புற்றுனாலே என்ன அர்த்தம், வெளியே வச்சு கடிச்சிருக்குன்ற அர்த்தம். வெளியே வச்சு கடித்ததுக்கு போய் ஒரு போய் புற்ற போய் என்ன செய்கிறாருன்னா, தீயை வச்சு கொளுத்துங்கிறார், தீயை வச்சு கொளுத்துங்கன்னு உத்தரவு போட்டுட்டு அதை எரிச்சு விட்டாங்க. அப்போ வந்து அல்லாஹ் அவருக்கு அறிவிக்கிறான், எப்படி ஒரே ஒரு எறும்பு உன்னை கடித்ததற்காக வேண்டி ஒரு சமுதாயத்தையே வந்து நீ அழிச்சிட்டியே, அல்லாஹ்வை துதித்து கொண்டிருக்கிற எறும்பு சமுதாயத்தையே நீ அழித்து விட்டாயே என்று அல்லாஹ் கண்டித்தான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் இருக்கிறது. அதே முஸ்லீமில் இதே சம்பவத்தை இன்னொரு விதமாக வருகிறது. அவர் எரிச்சிட்டார்ல, எரிச்சோன்னு அல்லாஹ் சொன்னானா, ஃபவு ஹல்லாஹு இலகி, அல்லாஹ் அவருக்கு தெரிவிக்கிறான், ஃபஹல்லா நம்மளத்தன் வாஹிதா,
ஒரு எறும்பு தானே, அதை அதை கடிக்க வேண்டியானப்பா, உன்னோட உண்டு உனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத எதுக்கு போயிடுச்ச? ஒரு எறும்பு கடித்தால் இப்போ ஹல்லா நம்மளத்தன் வாகிதா, அந்த ஒரு எறும்பை நீ வந்து அடிச்சிருக்க கூடாதா? அப்போ என்ன அர்த்தம்? சம்பந்தம் இல்லாதை போட்டு அடிக்கக்கூடாது, சம்பந்தம் உள்ளதை அடிக்கணும். சம்பந்தம் இல்லாததை அடிக்கணும்னா என்ன அர்த்தம்னா, அது வீட்டுக்கு தோட்டத்தில் ஒரு புற்று மாதிரி வச்சுருக்கிறது, ரோட்டில் காட்டில் எங்கேயாவது ஒரு எறும்பு புற்று இருக்குதுன்னா அது பாட்டுக்கு இருந்திருப்பு உங்களுக்கு என்ன, அதனுடைய உலகத்தில் அது வாழ்ந்து கொண்டு இருக்குது, அதை போய் தேடி பிடிச்சி அதை போய் அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. அது எல்லையை மீறி எனக்குன்னு ஒரு எல்லையை வகுத்து கொண்டு நான் இருக்கும் பொழுது இங்கே வந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு எல்லாம் தான் டிஸ்டர்ப் பண்ணுது, அனைத்து எறும்புகளும் சேர்ந்து தான் நம்முடைய பொருள்களை நாசமாக்குறது. அது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி முடிஞ்ச அளவுக்கு வராமல் இருப்பதற்கு உள்ள ஏற்பாடை நீங்கள் செய்ய முடியும். அதற்கு சில இலைகள் சில மூலிகைகள் அதெல்லாம் இருக்கிறது, அதை போட்டு வச்சோம்னு சொன்னால் அந்த வாடைக்கு வராமல் போயிடும், அது சிறந்தது. அது மாதிரி ஒன்று கிடைக்கல தெரியலை என்று சொன்னால் இந்த எறும்பு சாக்பீஸ் மாதிரி போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அது கூட பெரும்பாலும் தடுக்கத்தான் செய்யும். அதை போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்படி வரும், அது இடத்த கட்ட அப்படி நவண்டு போயிடும், வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதில் இப்போ அந்த மருந்தில் செஞ்சுருக்கிறாங்க. சில மருந்துகள் இருக்குது அது பட்டவொன்று செத்தும் போயிடும். அப்போ அந்த மாதிரி உள்ள எந்த வேணாலும் செஞ்சுக்கிறலாம். ஏன் எப்போ நம்ம செய்கிறோம்னு கேட்டால், நம்ம இடத்துக்குள்ளே வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஏற்படும் பொழுது, மனுஷன் மனுஷனுடைய நலன் எல்லாத்தையும் விட முக்கியம், எறும்புடைய நலனை விட தேனீக்குடைய நலனை விட யாருடைய நலன் முக்கியம்னு கேட்டால் நம்ம நலன் முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம தான், உலகத்தில் வந்து மனிதன் தன்னுடைய நலன் தான் முக்கியம். அதனால் நம்மளை கொசு கடித்தா என்ன செய்கிறோம், கொசு மருந்து வச்சு அடி விரட்டுறோமா இல்லையா, எலியை கொள்கிறோம் பாம்பை கொள்கிறோம்னா என்ன அர்த்தம், அது அது செய்கிற தீமைக்கு தக்கவாறு நம்ம வந்து பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறோம். ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு, உலகத்தில் மனிதன்கிற இனம் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத விளங்கி கொண்டோம்னு சொன்னால் சில பேருக்கு தாங்க முடியும், சில பேருக்கு இந்த எறும்பு ஏற்படுத்துகிற டேமேஜ் வந்து தாங்க முடியாமல் போயிடும். அப்படிலாம் கருத்தில் கொண்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து செஞ்சால் நீங்கள் அதை வந்து தடுக்கிறதுக்கோ வராமல் இருப்பதற்கோ அல்ல அடித்து விரட்டுவதற்கு எது ஒன்றாலும் செஞ்சுக்கிடலாம், அது கொலையில் வராது. அது ஒரு உலகத்தில் அது வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது தேடிக்கிட்டு போய் அங்கே ஒரு புற்று இருக்குது இங்கே ஒரு புற்று அழிக்கிறதுக்குனே கிளம்பி போவாங்க, அந்த மாதிரியாக போய் நீங்கள் கொண்டுறீங்கன்னு சொன்னால் அது வந்து குற்றமாக போயிடும். அதை ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கிறணும்.